ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து புனித வெள்ளி, எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நானும் ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் சித்தியோடு சேர்ந்து எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு வந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் சர்ச் இருக்குது, அங்கே எல்லோரும் நிறையா பேர் வருவாங்க, அது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஜபா, அவங்க வீட்டுக்காருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஜபா, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிடு, நான் விஷ் பண்ணாதான் சொல்லி சொல்லிடு. அப்புறம் இன்றைக்கி எப்படியும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த வருஷம் ரெண்டு பேர் போனீங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக மூணு பேராக போகும்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் மூணு பேராக போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாப்பாவோட ஸ்கூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாப்பா ஸ்கூலில் என்னென்ன எப்படி இருக்குது, ஸ்கூலில் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கினா எவ்வளோ செலவாச்சுங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்கூலை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ செலவாச்சுங்கிறத பார்க்கலாம். பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு, பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அட்டன் பண்ணால் நேற்று கட்டணம் லேட் ஆகிடுச்சு, அதனால் அவளோட இன்றைக்கி கார்டு வாங்கியாச்சு. காமிச்சிட்டு சரி, நான் வெளியே போய் காமிக்கிறேன். ஏ ஒன்று ஆனாச்சு, ஐயா ஏ ஒன்று ஆனாச்சு திறக்கிட்டு பண்ணி கே துணி இத்தனை இல்லையாதா மீனா? அதுக்காக அதுக்காக பாருங்களேன். பாப்பாவோட கிளாஸ் ரூம் பாருங்கள், கிளாஸ் ரூமில் மேம் உட்காந்துட்டுருக்குறாங்க. இவங்க கிளாஸ் ரூம் இப்படி தான் இருக்கும், அங்கே பாருங்கள் ஏசி இருக்கிற ஜன்னலுக்கு மேலே. இந்த ரூமில் வந்துட்டு ஏசி இந்த ஜன்னல் பார்த்தேன். பாப்பா முதல் கிளாஸில் வந்து ஜன்னல் கூட இல்லாமல் இருந்துச்சு, இப்படி தான் சேருங்க இருக்கும். குழந்தைங்க வந்து விளாட்ற மாதிரி செம்மையாக இருக்கும் இந்த ஸ்கூல் உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் பார்த்தா. இங்கே வந்து ஃபிஃப்த் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பிரான்ச் வேறு பிரான்ச்சு அங்கே போயிடுவான். இது வந்து இங்கே தான் புக்ஸ் வந்து வாங்கிட்டு போகும். இது கம்ப்யூட்டர் ரூமு, ப்ரோக்ராமெல்லாம் நடக்கும்போது இங்கே தான் வந்து ப்ரோக்ராம் நடக்கும். இங்கே வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டு எங்களை எல்லாம் உட்கார வச்சு எல்லாமே கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நிஜமானமே இந்த ஸ்கூல் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெளியே என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்பவும் அழகாக இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கு. இவங்க தான் ஸ்கூலோட சாரு, இவரோட ஸ்கூல் தான் அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு. அங்கே வந்து மியூசிக்கல் பண்ணுற மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க குழந்தைங்க விளாட்றதுக்கு. ஃபிஃப்த்து வரைக்கும் தாங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வந்து பட்னான்னு சொல்லிட்டு வசந்த் குஞ்சில் இருக்குது, அங்கே போவா. அங்கே போகும்போது அது இதை விட கிராண்டாக இருக்கும். இது வந்து பழைய மாடல், ஃபஸ்ட்டு கட்டும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்குது. கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணல, ஏன்னாக்கா அது இந்த ஸ்கூலோட இது கொஞ்சம் அப்படியே வச்சுருக்குறாங்க, பழைய ஸ்கூலோட ஞாபகம் அப்படியே வச்சுருக்காங்க. ஃபிஃப்த்து வரைக்கும் தான் இந்த ஸ்கூலு. ரெண்டு பிரான்ச் இருக்குது, ரெண்டு பிரான்ச்லேயும் வந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து வேறு வசந்த குஞ்சுலேயும் இருக்குது. அதுவும் ஃபிஃப்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பட்னாக்கு வந்துடுவாங்க. பாப்பாவும் நானும் வெளியே அப்படியே நின்றுட்டுருக்குறோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. இந்த வெயிலில் கூட தூரி விளாட்றேன், இந்த இதில் விளாட்றேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னா. பசங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம் நீட் அண்ட் க்ளீனாக இங்கே பண்ணுவாங்க. குதிரை சவாரியெல்லாம் கூட இவங்க ஸ்கூலில் இருக்குதுங்க. குதிரையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஓட்ட வைப்பாங்க, குதிரை மேலே சவாரி பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு சைக்கிள் வீட்டில் இல்லை, அப்படி இருந்து இந்த ஸ்கூலில் தாங்க போய் சைக்கிள் ஓட்டியே பழகி கற்றுக்கிட்டா. பாருங்கள் எப்படி விளையாடிட்டு இருந்தானே. அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா, விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்களே கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, அது நான் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள் இப்படி தாங்க இருக்காங்க ஸ்கூலு, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கூலு. நான் என் வீட்டுக்காரர் நானும் இந்த ஸ்கூலில் வந்து அட்மிஷன் பண்ணலான்னு வரும்போது நம்ம பிள்ளைக்கெல்லாம் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பாருங்கள் கூப்பிட்றாங்க, பாருங்கள் பாப்பாவை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நீ ஃபோட்டோ எடுக்கல வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம் அவளை போய் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இது எல்லாமே இவளுக்கு பர்த்டே அப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இவள் பர்த்டேக்கு பாருங்கள் எப்படி அவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்கன்ட்டு. நம்ம கேக்கு வாங்கிட்டு போய் கூட அவங்க ஸ்கூலில் கேக்கு வெட்டி கொண்டாடலாம், நம்மளுக்கு அந்தளவுக்கு உரிமைகள் இருக்குது. அவங்க கேக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் கேக்கு இது வரைக்கும் வாங்கிட்டு போய் கொடுக்கல, ஏன்னா வருஷம் வருஷம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த இவர் எல்லாம் சேர்ந்து நின்று இப்போ ஒவ்வொருத்தர் குழந்தைங்களாம் ஒரு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. பிரின்சிபல் மேடம்க்கு நம்ம பாப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க போன வருஷம் வரும்போது சொன்னாங்க, உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப க்யூட்டு, ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரே பொண்ணுனாக்கா அது பிரக்யா மட்டும்தான். பிரக்யா வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷமும் அப்படியே தான் சொன்னாங்க மேமும்.
ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிப்பா, என்ன அவளுக்கு வந்து இங்கிலீஷ் பேச கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து நான் வீட்லேயும் பேசுறது இல்லையா, இது இங்கிலீஷ் தான் மொத்த மொத்தம் பேசணும். ஸ்கூலில் மேடம் கூட என்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசினாங்க, ஆனால் நான் புரிஞ்சிக்குவேன், டக்குன்னு பேச வராது. அவங்க சொன்னாங்க பாப்பா கிட்டே, பாப்பா பெரிய பாப்பாவும் கூட்டிகிட்டு போயிருந்தனால நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் பசங்க பாப்பாவுக்கு சொல்லி கொடுங்க, அவளுக்கு இங்கிலீஷ் வந்து இப்போ ப்ராப்ளம் இல்லை, பெரிய கிளாஸுக்கு போனாக்கா இங்கிலீஷே தான் பேசணும், அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும், அதனால் இங்கிலீஷே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி மேம் சொல்லிட்டு நாங்களும் அப்படியே நின்று முன்னாடி அப்படியே என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. காடுகிட்டியெல்லாம் கொஞ்சம் பேசணும், அவங்கள சிரித்தாங்க, பாஸ் ஆகிட்டியா, ஆ பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோ பண்ணுற பார்த்து சிரித்தாங்க. அப்புறம் வெளியே வந்து காமிக்கிற பாருங்க, இது வந்து கவர்மெண்ட் குவார்டர்ஸ் தான், பூராமே கவர்மெண்ட் ட்ரெஸ் குவார்டர் ஸ்கூலில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது. ரொம்ப பழைய ஸ்கூலு, அது அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பேர் கான்வென்ட் ஆஃப் ராணி ஜான்சி ஸ்கூலு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலு. நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் காலில் ஏறி உட்காந்துட்டோம், பாப்பாங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு யோசிச்சோம். அப்புறம் எங்களுக்கு மாசாக வாங்கி கொடுத்தாரு, அதை வாங்கி குடிச்சு நாங்கள் வண்டிக்குள்ளே எப்படி உட்காந்துக்கிறான்னு பாருங்கள். புக்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு நாங்கள் தனி மாசாக குடிச்சிட்டு இருந்தோம். அவங்க அப்பா போய் தமிழ் சங்கத்து பக்கத்தில் நம்ம தமிழ் கடை இருக்குது, அங்கே போய் பரோட்டா வாங்க போயிருந்தார். வாங்கிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டிக்குள்ளே பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால்தான் எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு வாய்ஸே தான் கொடுத்துட்டுருக்குறேன், அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. வெயில் செம வெயிலாக இருக்குது, இன்னைக்கு கூட வெயில் பயங்கர வெயிலாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, மோடமாகவும் போட்டிருக்குது. பார்க்கலாம் மழை வருதா என்னன்னு சொல்லிட்டு. ரொம்பவே வெயில் தாங்க முடியல, இப்போவே இவ்வளோ வெயிலாக இருக்குது, நீ போக போக எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு தெரியல. இல்லை எப்படியோ வந்தாச்சு, வந்துட்டு அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு, அந்த ட்ரெஸ்ஸு கூட வாங்கிட்டு அந்த ஸ்டோர் ரூமில் போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நீ புக்ஸை பற்றி பார்க்கலாம். நாங்கள் வெளியே போயிட்டு வரங்காட்டி மேடம் ரொம்ப தலை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்தேன், நம்ம இந்த ஊர் டெல்லி பரோட்டா, அதை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சால்னா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் அவங்களுக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊர் பரோட்டா சால்னா எடுத்துருக்கிறேன், சாப்பிட்லாம். சால்னானா நம்ம ஊர் சால்னா கிடையாது, குருமா, அந்த வெஜ் குருமான்னு சொல்லுவாங்க. கொட்டிடா, அதை கீழே உட்காரு, சாப்பிடு. இதுக்கானே ம் காமிச்சு, சின்ன யூடியூப் மேடம் காமிக்கம்மா, பார்த்துருங்க என்ன சாப்பிட்ற. ம் காணும், சாப்பிட்றேன், சாப்பிட்றாங்களா உங்களுக்கு தான் மொதவாய். நம்ம டேஸ்ட் இல்லைங்க, இப்போ வாரி கொட்டிக்கிறாங்க, ஏதோ கடத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ டெவலாக் எப்படி போகணும்னு பார்க்கலாம். எப்பவுமே ஸ்கூலுக்கு போனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூல் வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒரு டாஃபி ஒன்று கொடுப்பாங்க, அது அந்த மாதிரி அது தலையில் இடமா வச்சு கொடுப்பாங்க, அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதுதான் பாப்பா வாங்கினது, இது பெரிய பாப்பாவோடது ஸ்கூல் ரிசல்ட்டு. எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறான்னாக்கா 67 வாங்கியிருக்கிறான், 67 பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறான். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறா, நம்ம இதெல்லாம் வாங்கிக்கூட. B2 வாங்கியிருக்கிறா இவன் பெரிய பாப்பா. எதில் மார்க்கு கம்மின்னு பார்த்தாக்கா எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு வாங்கியிருக்கிறேன், மார்க்கு வந்து சயின்ஸில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாஸ்தி வாங்கியிருக்கேன், மற்றதுலாம் ஒரே மாதிரி மார்க் தான் வாங்கியிருக்கிறான். அப்புறம் ரெண்டா பிரக்யாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வருஷம் வருஷம் முடியும் போது இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் ஃபோட்டோஸ் பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிரக்யா அவள் பேரோடு வந்திருக்கு, இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், நல்லா இருக்கலாம். அவங்க கிளாஸ் மிஸ்ஸு பிரக்யா எங்கேன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பசங்க ரோல உட்காந்துருப்பா, இவளை என்ன பசங்கிட்ட என்ன மாதிரியே இவளையும் பசங்கிட்டே தூக்கி போடுறாங்க போல். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு வந்து இந்த வருஷத்தை வந்து சுடிதார் போட்டு போகணும், அதனால் சுடிதார் வாங்கிட்டு வந்தேன். சுடிதார் பேண்ட்டுங்க தான் வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்தேன், பெரியவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்லேயே கூப்பிடுக்குவாங்க, சொல்லும் போது தான் நம்ம போய் வாங்க முடியும். அப்புறம் மூணாவது பாப்பாவுக்கு வந்து சட்டை, ரெண்டு சட்டை வாங்கினேன், ரெண்டு சட்டையும் ஸ்கர்ட்டு. ஸ்கர்ட்டை பற்றி வந்து நான் சொல்லி ஆகணும், இவங்க ஸ்கர்ட்டு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்கர்ட்டு. ஊருக்கு வந்தாக்கா என் பசங்க வந்து டவுசர் போட்டு வருவாங்களா, என் தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லுவா, பெரிய பொண்ணு ஆகிட்டா நீ வந்து டவுசர் போட்டு பிள்ளைங்களை வச்சுட்ருக்குற, என்ன நினைப்பாங்க ஊரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் என் தங்கச்சி. எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க, டவுசர்லாம் போட்டு விடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே எப்படி தெரியுமா, 8th வரைக்கும் பசங்க வந்து முழங்கால கீழே வந்து பாவாடை இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பார்க்கலாம்,
இவளோட ஸ்கர்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குதை பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சின்னதாக இருக்க பாருங்க. நான் சொன்னேன் இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்கர்ட் எடுத்துக்கோங்க, ரெண்டு வருஷமாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏற்கனவே ஒரு செட்டு இருக்குது, போன வருஷம் ஆகினது. சரி இந்த வருஷம் ஒரு ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மழைகளாக வந்தாக்கா வேணும்னு சொல்லிட்டு ஒன்று என்ன எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். இது வந்து பாப்பாவோட முழங்காலுக்கு மேலே தான் இருக்குது. நான் சொன்ன முழங்காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி எடுத்து போடுங்க அப்படிங்கிற ரூல்ஸ் இல்லைம்மா, அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க. வெளியே மற்ற ஸ்கூல்லையெல்லாம் போய் வெளியே போய் வாங்குவேன், ஆனால் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் மட்டும் அவங்க ஸ்கூல்லையே போய் வாங்கணும். அது இவங்க ஸ்கூல் ரூல்ஸ் அப்படி என்ன பண்ணுறது. அப்புறம் ஸ்கூல் புக்ஸ் பார்க்கலாம், இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. இங்கே இருக்கு வர புக்ஸு இத்தனையும் எழுதுவாங்களாம். ஏங்க இது கொஞ்சம் அநியாயமாக இல்லையாங்க? இங்கே பாருங்களேன், ஒன்றாவது படிக்கிற பிள்ளைக்கு இத்தனை போர்டு நோட்டு புக்கு எதுக்குங்க? அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். இத்தனை நோட்டு புக்கு அவள் எழுதிடுவாளாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இது போன வருஷம் ஸ்கூல்து பாப்பாவது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு. அவளுது அவள் எப்படி மார்க் எடுத்தா என்ன ஏதுன்னு கொஞ்சம் நவுறு வெளிச்சம் வரமாட்டேங்குது. என்ன வெளிச்சம் வரமாட்டேங்குது? இந்த மாதிரி போன வருஷத்தோட மார்க் இதில் எல்லாம் அவளுது இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபைல் போட்டு அவளுக்கு கொடுத்துருவாங்க, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து டிராயிங் புக்ஸ் போல் டிராயிங் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அந்த நோட்டு வாங்கிறதுக்கு எங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். நோட்டெல்லாம் ஸ்கூலில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து எஸ்சி குழந்தைங்களுக்கு எம்பிசி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. என் வீட்டில் என்னை எங்கள் அப்பா எங்கள் அம்மா அட்மிஷன் பண்ணும்போது செட்டியார்னு சொல்லி அட்மிஷன் பண்ணிட்டாங்க. செட்டியாருக்கு எப்படிங்க கொடுப்பாங்க ஸ்கூலில் புக்ஸு ஃப்ரீயாக, நோட்டு ஃப்ரீயாக எப்படி கொடுப்பாங்க? எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி எங்கள் அப்பா திட்டுவார். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சொல்லியிருப்பா உங்கள் அப்பா பணக்காரன்னு சொல்லியிருப்பா, அதனால தான் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை திட்டுவார். ஆனால் அவங்களுக்கு தெரியல அது செட்டியார்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் தெரியாதப்ப, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு எனக்கும் சொல்லி மேரேஜ் சர்டிஃபிகேட் பண்ண போகிறேன், அவங்க கலப்பு திருமணமானு கேட்குறாங்க. என்ன அப்போ என்ன பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட்டே என்னால் வாங்க முடியல. இந்த மாதிரி புக்ஸு அப்பா இதெல்லாம் இருக்கிற எழுத்துங்கள்லாம் சத்தியமாக எனக்கு ஃபிஃப்த்து வரும்போது தான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். ஃபோர்த்து ஃபிஃப்த்துங்க வரும்போது தான் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்மளாம் பார்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நர்சரியிலேயே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க, அநியாயம் பண்ணுறாங்கப்பா. போன வருஷம் இந்த மாதிரி புக்ஸ் நோட்டு ரெண்டு கொடுத்தாங்க, ப்ளூ கலரில் கொடுத்தாங்க. அவங்க ஸ்கூல் பிரிண்ட் போட்டே வந்திருக்கோம், ப்ளூ கலரில் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இந்த வருஷம் எங்கிட்ட புக்கு இந்த மாதிரி இருக்குது, நாலு நோட்டு இருக்குது, அது யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு கலர் மாற்றியாச்சுமா, அதனால் நீங்கள் வந்து வாங்கித்தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பாருங்களேன் எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் இன்னும் என்னமோ புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது இது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்மளாம் இங்கே படிச்சிருக்கிறோம், படிக்காதனால தான் நிற்கி நிற்கி இப்படி உட்காந்துட்டுருக்குறோம். இத்தனை புக்ஸு கொடுத்துருக்குறாங்கப்பா, இதெல்லாம் இவங்க படிக்கிறாங்களா? ஒரு வருஷத்தில் படிக்க போகிறா புக்ஸா? அநியாயம். இல்லை நம்மளாம் ஸ்கூலுக்கு போகும்போது இத்தனை புக்கு, நம்ம தமிழ் புக் ஒன்று, இங்கிலீஷ் புக் ஒன்று, மேக்ஸ் புக் ஒன்று, சயின்ஸ் ஒன்று, சோசியல் ஒன்று, அஞ்சு புக்கு தான் வச்சு படித்தோம். ஆனால் நர்சரியிலேயே இத்தனை கொடுத்துருக்குறாங்க, இது பத்தாததுக்குன்னு இத்தனை. இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு பிள்ளை படிக்க போகுது நான் ஒன்றாவது கிளாஸில். அநியாயம், கொள்ளையடிக்கிறாங்கப்பா. இது மொத்தம் எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு? 4,450 ரூபா ஆகிப்போச்சு. 4,481 ரூபா ஆச்சு. 4,500 ரூபா கொடுத்தேன், வெறும் 18 ரூபா தான் வாபஸ் கையில் கொடுத்தாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜபா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? அடி வனிதா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? நமக்கு 6th கிளாஸில் படிக்கிற கிளாஸ் ரூமே கிடையாது, எங்களுக்கு ஒரு வருஷம் கிளாஸ் ரூம் இல்லைங்க. நாங்கள் கிரவுண்டில் தான் உட்காந்து படித்தோம், மரத்துக்கடியில் தான் உட்காந்து படித்தோம். ஆனால் இங்கே இப்போ பாருங்களேன் பிள்ளைங்க, என் பொண்ணுனா ஏசி ஸ்கூலில் ஏசி ரூமு, கிளாஸ் ரூமில் ஏசி இருக்குது. என்னால் லக்கு பார்த்தீங்களா? நான் சத்தியமாக நினைக்க கூட இல்லை என் பொண்ணு வந்து இப்படி ஒரு ஸ்கூலில் படிப்பான்னு சொல்லிட்டு. ஃபுல் ஏசி. நான் பாப்பா அட்மிஷன் பண்ணும்போது கிளாஸ் ரூம் தெரியாமல் அலமோதுறேன், மேம் கிட்ட பேசுகிறக்கோ அப்புறம் புக்ஸு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கெல்லாம் நான் அலமோதுறேன். ஏன்னா எல்லா ரூமும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு ரூம் இந்த ஏசி ஒரு தெரிஞ்சு எல்லா ரூமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் என் வீட்டுக்கார திருத்தரும் முடிக்கிறேன், எப்போ இது ஸ்கூலாக வேறு ஏதாவது ஒரு ரூம் கூட திறந்துருக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் கதவை திறக்கிறதுக்கு பயம், கதவை தான் லாக்காக இருக்கேன், சும்மா சாத்திருக்குது. அப்புறம் ஒரு தட்டி தட்டுன்னு தட்டி நாங்கள் வரலாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் இன்டர்வியூ ஆகி உள்ளக்கு போய் பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஏசி போட்ட ஸ்கூலு நல்ல ஜில்லுன்னு வந்துட்டு வருவாள்,
நல்லா இருக்குது அந்த ஸ்கூல். ஆனால் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குங்க அந்த ஸ்கூலில், எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஸ்கூலு, வயசு குட்டி கூட அந்த ஸ்கூலில் தான் சேர்த்தோன்னு ஆசை. பார்க்கலாம், பேமெண்ட்டு அந்த டைமில் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அந்த யூடியூப் காரங்கிட்ட கையெழுத்து கும்பிட்றப்பா, எப்படியாவது கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வயிச்சு எனக்கு அந்த ஸ்கூலில் தான் சேர்த்தோன்னு ஆசை. இது வேணுமே, டப்பு வேணுமே சேர்த்துறதுக்கு. இப்போ எப்படியோ இவங்க மூணு பற்றி தரமாதிரி ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்திட்டேன், வயிச்சுவும் சேர்த்தோன்னு ஆசை. பார்க்கலாம், கடவுள் கொடுத்த வழி இதாங்க. பாப்பாவோட இது ஸ்கூல் பற்றி நான் சொல்லியாச்சு. சரி, இன்னைக்கு டே விலாக் இவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.